ஐஃபோன் ஃபிஃப்டீனில் என்னென்ன புது விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா, யூஎஸ்பிசி அப்படின்னு ஒரு போர்ட் லைன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூஎஸ்பிசி போர்ட் எதுக்கு பதிலாக வருதுன்னா, லைட்னிங் போர்ட்டுக்கு பதிலாக வருது. அது மூலிமா சீக்கிரமாக நமக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஐஃபோனில் எல்லா மாடல்லையும் டைனமிக் ஐலாண்டு வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து நம்ம பார்க்கும் போது எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது ஃபஸ்ட் லுக்கில், பட் அது யூஸ் பண்ணுறப்ப தெரியும் அதோட டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் டைனமிக் ஐலாண்டு வர்றதுனால அந்த காம்போனன்ட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது. இதனால் டிவைஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐஃபோன் 15 குவால் கேம் மோடம் சிப்புலாம் வருது. ஐஃபோன் 15 ஸ்டாண்டர்ட் மாடல்ஸ்க்கு A16 சிப் வரும், ப்ரோ மாடல்ஸ்க்கு A17 சிப்ஸ் வரும். ப்ரோ மாடல்ஸ் யூஸ்வலாக சைஸில் தான் டிஃப்ரென்ஸ் வரும், ஆனால் இந்த வாட்டி வர ப்ரோ மாடல்ஸ்க்கு டைட்டானியம் ஃப்ரேம்ஸ் வருது, சாலிட் ஸ்டேட் வால்யூம்ஸ் வருது, மியூட் பட்டன் ஸ்பெசிஃபிக்காக வருது, அதனால அந்த டிசைன்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது.